அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய போஸ்ட் எல்லா பக்கம் ஒட்டிருந்தாங்க. இவருக்கு அவர் மேல இருக்கிற கோபம், இவர் நாடகத்துக்கு யாரு, நம்ம கலைஞர் தான் கதை வசனம் அந்த நாடகத்துக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டோடனே இவர் வந்து இவரும் அறிஞர் மூத்தா முத்து மு கருணாநிதி அவர்களையும் தூக்கி தூக்கி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டார். இது அண்ணா வரைக்கும் போயிடுச்சு, அவர் ஒன்றுமே கண்டுக்கல. கலைஞர் பவறி போய் என்னங்க இப்படி பண்ணி வச்சிட்டீங்க, இல்லை இல்லை அது அந்தால அண்ணா அறிஞர்னு சொல்லி போட்டு வச்சிருக்காரு, அதனால தான் நான் உணவு போட்டேன். அவர் மட்டும்தான் அறிஞர், நான் அறிஞர், அதனால அவருக்கு போடலாங்க அப்படின்னா எம்ஆர்ஓ வழக்கமான பாணியில் கேட்டேன். அப்போ நீங்க என்ன முட்டாளா, அந்த ஆள் மட்டும்தான் அறிஞர்னா நீங்க என்ன முட்டாளா, நீங்க என்ன கடைவசம் வேலை எழுதிக்க நானும் ஓகே பண்ணிக்கனால. அது இல்லைங்க, அவர் அறிஞர் நான் இல்லை, சாதாரண ஒரு கலைஞர் அவ்வளோதான் அப்படின்னாரு. அப்போ அந்த டைட்டிலையும் கொடுக்குறேன், கலைஞர் மு கருணாநிதினு சொல்லி. என்ன வேலை சொன்னேன், புடிச்சுட்டு என்னையா சொல்றேன்னா, ஆமாங்க அவர் தான், இவ்வளவு சின்ன பையன் இருந்தா. எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல, ரொம்ப நல்லா இருந்து ஆகணும், இல்லைன்னா 40 எப்படி வர்றது. ஸோ நான் மைக் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் இந்த மாதிரி மீட்டிங்கில் மைக் பிடிச்சி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் போன தடவை இதே மாதிரி நம்ம சிஎம் பிறந்தநாள் விழா கூட்டம், அதுக்கு 100 வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அது கூப்பிட்டுருந்தாரு, அதில் பேசினேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டத்தில் இன்னைக்கு வந்து கலந்துக்கிறேன். ஸோ கலைஞர் 100 விழாவில் வந்து அரசியல் கலைஞரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா கலைஞர். பேசிக்கா நானும் எழுதுற ஆள், அவர்கிட்ட இருந்த எழுத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்த ஆள், அதனால ஆரம்பத்திலிருந்தே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கலைஞர் 100 விழாவில் அவரை பற்றி பேசுறதுக்கு, இவங்க எல்லாம் ரொம்ப புள்ளிவரமா பழனி கருப்பழனி தான் பொண்ணு வந்தான், இவங்கெல்லாம் வந்து அது அதெல்லாம் புள்ளி உரமாக பேசிக்கிப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு. நான் சிவாஜி சார்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னே, என்னென்னா ஆரம்பத்தில் நான் சிவாஜி சார் ரசிகன், என் வீட்டில் எங்கள் சின்னண்ணன் அவர் எம்ஜிஆர் ரசிகன், அதனால் வீட்டுக்குள்ளே எப்பவுமே சண்டை, என்னடா பெரிய சிவாஜி அப்படின்னு அவர் சொல்ல, நான் என்ன பெரிய எம்ஜிஆர் அப்படின்னு. அவர் கத்தி பேச மட்டும்தான் தெரியும், அந்த காலத்தில் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை இல்லை இவர் கத்தி பேச மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நான் வந்து சிவாஜி சார் பற்றி அவருடைய படங்கள், அவர் நடித்தது, அவர் ஒவ்வொரு படத்துலேயும் நடக்கிற அந்த நடை ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் என்னெல்லாம் ரசிச்சனோ அதெல்லாம் வந்து நான் சண்டை போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். மற்றபடி எம்ஜிஆர் அவரை வந்து நான் அதிகமாக பெருசாக ரசிக்கலை, ஏதோ பார்ட்னர்லாம் இருக்கும் அவ்வளோதான், அவர் ஃபைட் பண்ணுவார் அவ்வளோதான். நம்ம சிவாஜி சார் அளவுக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நடிக்கிறது அப்படிங்கிறது எத்தனை விதமான கேரக்டர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதை சின்ன பையனாக இருக்கும்போது பெருசாக என் மனசில் பதவியிலே நான் பெருசாக எடுத்துக்கல.
நாளாக நாளாக இந்த பத்திரிகை படிக்கிறது, மற்ற செய்திகள் அது இது கொஞ்சம் வளர வளர ஒவ்வொரு விஷயமா கேள்விப்பட்டே வருவோம் இல்லையா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் வந்து பத்திரிக்கை மூலமாக பல பேருக்கு பேசுறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் படத்தில் கதை அவர் தான் செலக்ட் பண்ண வரான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா வசனம் வந்து அவர் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் வசனம் அப்படின்னு. அப்புறம் இசை அவர் தான் டியூன் ஓகே பண்ணுவார். அப்புறம் லிரிக்ஸ் ஒவ்வொருத்தரும் எழுதும்போது அவர் தான் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணுவார். அப்புறம் செட்டு அதெல்லாம் கூட அவர்கிட்ட போய் ஓகே பண்ணி வரணும். காஸ்டியூம்ஸு கூட அவருக்கு மட்டுமல்ல, எல்லாரும் காஸ்டியூமே ஹீரோயினும் மற்றவங்க எல்லாரும் காஸ்டியூமே அவர் தான் ஓகே பண்ணுவார். அது கருத்துப்படியாக இன்னொன்று என்னென்னா, எடிட்டிங் கூட அவருக்கு ரொம்ப பிரமாதமாக தெரியும். எடிட்டிங்லேயும் ரொம்ப பிரமாதமாக கட்டிக்கிறதுனமா நாலேஜு அப்படின்னு சொல்லி. அப்புறம் டைரக்ஷன் ஏற்கனவே நாடோடி மணல்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதனால் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் ஒவ்வொன்றா 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 தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது தான், ஆஹா நம்ம எம்ஜிஆர்னா வெறும் சண்டை போகிற வேலை அவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சினிமாவில் எத்தனை விஷயங்கள் வந்து அவர் வந்து ஒவ்வொன்றும் சின்ன வயசுலேருந்தே எப்படி எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ அனுபவத்தோடு இதெல்லாம் கற்றுருக்காரு, எவ்வளோ அனுபவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்டா எம்ஜிஆர்னா உடனே கைதட்டில் விழுகுது, ஸ்க்ரீனில் எல்லாம் அப்படியே அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்துக்கு அப்படிங்கிறது தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி பண்ண எம்ஜிஆர் ரசிகனாகவே மாறிட்டேன். அதுக்காக சிவாஜி விட்டுல விட்டுருந்தா அப்புறம் கவனிக்கணும்ல இருக்க முடியுமா. ஸோ அந்த வசதி அப்படியே இருந்தது. அதோட அடிஷனலாக எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ரசிகன் ஆகிட்டேன். சினிமாவில் இவ்வளவு முன்னுக்கு தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜில் எனக்கு என்ன தமாஷா சொல்லுவாங்க என்னென்னா, எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னோன்னு கைவிட்டேன் மிஷின் பயங்கரமாக அடித்து பாப்பா நான் விழுந்து அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த எம்ஜிஆர்ன்றதுக்கு பதிலாக ஏதோ ஒரு படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எல்லாம் பேசாமல் உட்காந்துருக்கான், எல்லாம் வெயிட்டிங்கு. என்ன எம்ஜிஆர் பேரே போகலையே ஒன்றும் போகல, அவன் அந்த மூலத்தே பார்த்து பார்த்து பார்க்கப்பட்டிருக்கான். அதனால் எம்ஜி ராமச்சந்திரன் போட்டோன்னு கையெழுத்து பிஞ்சிட்டு வெயிட்டிங் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு இருந்தாங்க. இவ்வளவு டேலண்ட், இவ்வளவு திறமைகள், இவ்வளவு கைதட்டல் வாங்குற, இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் ஈக்குவல் ஆச்சு. அந்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கலைஞர்களுடைய பேனா அப்படிங்கிறதுக்கு ஏன்னா இவ்வளவு ஆளுங்கள் ஒருத்தர் வந்து சினிமாவில் இருந்தவர் வந்து அவருக்கும் தெரியும் இவர் நம்ம சாதாரணமாக, ஏன்னா நமக்கே அடிப்படை பேஸ் அவர் தான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவருக்கு அவ்வளவு தூரம் வந்து என்ன ஸ்க்ரீனில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் போட்டது தான் அந்த கைதட்டல் அப்படிங்கிறதெல்லாம். இந்த பூம்புகார படத்தில் கலைஞர் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸ் ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகணுமே அவர் தான் வருவார். அப்போவே கிளாப்ஸ் எல்லாருமே. எனக்கு அப்போ தான் இவரை நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன். இவர் நடிகர்களுக்கு கைதட்டுவாங்க, என்ன இவர் கைதட்டுறாங்களே அப்படிங்கும்போது தான் இவர் தான் கலைஞர், இவர் தான் கதை வசனம் எழுதுறவர், இவர் இயக்கத்தில் இருக்கிறவர் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் அப்புறம் படங்கள் எல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் எழுதின படங்கள்லாம் கவனிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு பெரிய லைஃப் மூவி, இவருடைய பேனால் இவருடைய எழுத்துக்கள் தான் வந்து அவருக்கு அந்த வசனங்கள் தான் வந்து அவருக்கும் சரி சிவாஜிக்கும் சரி, அவர் ரெண்டு பேர்த்துக்குமே சிவாஜி சாருக்கு எல்லாத்துக்குமே வந்து இவருடைய எழுத்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு
அப்படிங்கிறது வந்து அதனால் ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அப்படி சினிமாவை நோக்கி வரணும்னு நினைக்கிறவங்க யார் வந்தாலும் சினிமாவை நோக்கி வர்றவங்க எல்லாம் வந்து அவங்க கலைஞர் எழுதின வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உடனே வந்து அதை பேசி காமிப்பாங்க சினிமாவில். அவங்களுக்கு சான்ஸ் வேணும்னா இது பண்ணுவாங்க. நான்கு நாளில் நானும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்ற மிகு யோகன் சினாட்டிகள் இன்க வாலிபர்களே, நாட்டு மடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவிழ ஏதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன், ஓடிவாருங்கள் ஓடிவாருங்கள். வீரம் முளை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால் அப்படின்ட்டு அவங்க நல்லா இருந்து நானும் மனப்பாடம் பண்ணிட்டேன். இது போய் நடிச்சு காமிக்கிறது இல்ல, இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கலைஞருடைய வசனங்கள் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. அவருடைய படங்களில் சினிமாவில் இருக்கிற டைலாக்குகள் அதெல்லாம் வந்து வரும்போது எனக்கு என்ன இவர் எல்லாம் எங்கே கற்றுக்கிட்டாரு, எப்படி இவ்வளவு பிரமாதமாக அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் பெரியார் அவர்கள் அவரை பற்றி, தந்தை பெரியாரை பற்றி சொன்னாங்க, அப்புறம் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி சொன்னாங்க. அங்கிருந்தால் எல்லாமே அவர் கற்றுக்கிட்டாருங்க. பெரியார் அவர்களும் சின்ன வயசில் ஒரு உலகமே மாற வீட்டுக்கிட்ட பொதுக்கூட்டம் போட்டாங்க, தந்தை பெரியார் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக இருந்து நானும் கூடுதலில் சின்ன பையன் அலம் மோதிட்டு போய் உட்காந்து கேட்டேன். அப்போ பெரியார் அவர்கள் வந்து அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் இல்லையா, அதனால் இந்த ஆண்கிட்ட சாடும்போது சொன்னார், எப்பா பாரு முருகன் 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 தான் காப்பாற்றுறா, முருகன் தான் இந்த என்ன இந்த கரண்ட் கம்பி போது அதை பிடிச்சிக்கிட்டு முருகன் முருகன் சொல்கிறான், முருகன் வந்து காப்பாற்றினா நான் பார்க்கலாம் அப்படின்னு ஜனங்கள்லாம் ஒரே கைதட்டல். இப்படி எல்லாமே பெரியார் அவர்கள் வந்து எதாவது சொன்னால் அப்படியே கேட்டுக்காதீங்க, கொஞ்சம் நின்று கொஞ்சம் யோசிங்க, அதை கிராஸ் பண்ணி அது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மனசில் வாங்கிக்கோங்க. அப்படியே யாராவது எது சொன்னாலும் அப்படி அப்படியே மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எனக்கு ஒரு கெட்ட பழக்கமாகி போச்சு. என்ன அப்படின்னா, ஏதாவது சொல்லும்போது உடனே நான் கிராஸ் பண்ணி திருப்பி அதில் வேற ஏதாவது சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அப்புறம் கேட்டு அடி வாங்கிக்கிறது உண்டு, திட்டு வாங்கிக்கிறது உண்டு. இப்போ ராமாயணத்தில் வந்து படிக்கும் இல்லையா, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் நோக்கினாள் அப்படின்னு சொல்லி போட்டு, அதுக்கப்புறம் ராமர் வந்து வில்லு உடைச்சாரு, அதுக்கப்புறம் நடந்தது சுயவரம் அப்படின்னு. இப்போ எனக்கு என்னென்ன இந்த பெரியார் இவங்கெல்லாம் எப்பவுமே கேள்வி வைப்பாங்க இல்லையா கலைஞர் இவங்கெல்லாம், அதனால் எனக்கு இந்த ராமாயணத்தில் அண்ணனும் நோக்கிட்டான் அவளும் நோக்கிட்டான் இங்கேயோ வெளியே வீழல, அதுக்கு அடுப்பு வந்து வில்லு ஒடிக்கிறாங்களே, ஒருவேளை ராமுக்கு முன்னால் எவனால் ஒடிச்சிருந்தா என்ன இருக்கும், அல்ல அண்ணன் நோக்கி என்ன பிரயோஜனம், அந்த அவங்க நோக்கி என்ன பிரயோஜனம், ராமுக்கு முன்னால் எவனால் ஒருத்தர் உடைச்சிருந்தான்னு சொன்னால் கதையை மாட்டி போகாது. அதனால் எனக்கு இந்த மாதிரி இதை யாராவது சொன்னோம்னா உடனே திட்டு வாங்குவோம் அவங்ககிட்ட. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எதையாவது ஒன்று படிச்சு படிக்க அதில் வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் வரும். அப்போ தான் நம்ம வந்து என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அது ஃப்ளைட்டில் போகும்போது நான் பேசாமல் தான் உட்காந்துவேன், நல்லா இருக்கேளா அப்படின்னாரு. ஆ நல்லா இருக்கேன், உங்கள் படங்கள்லாம் பார்த்தேன் ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பகவான் எல்லாம் பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னாரு. நான் சும்மா இருக்கணுமா இல்லை சாமி தப்பாக நினச்சிக்கலன்னா ஒன்று கேட்கலாமா என்னென்ன, இல்லை போன ஜென்மத்தினுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய பலன் கஷ்டமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை முதல் ஜென்மத்தில் ஒருத்தர் கஷ்டப்படுறா இல்லைன்னா சந்தோஷப்படுறேன்னா அது எந்த ஜென்மத்தோட பலன் அப்படின்னு கேட்டேன். என்ன கேட்குறீங்க, இல்லை இல்லை முதல் ஜென்மத்தில் உங்களுக்கு கஷ்டம் வருது இல்லை சந்தோஷம் வருது அப்படின்னா அது எந்த ஜென்மத்தோட பலன் அப்படின்னா. அப்புறம் அவர் அப்படியே யோசனை பண்ணார், அது அப்பா அம்மானெல்லாம் சொல்லாதீங்க, அவங்களுக்கும் முதல் ஜென்மம் இருந்திருக்குமல்ல அப்படின்னா, நீங்கள் சினிமா மாதிரியே தமாசா பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அப்படி திரும்பவர்லாம் அப்புறம் போய் இறங்குற வரைக்கும் அவர் என்ன பார்க்கவே இல்லை. அப்புறம் நானும் சரி போனால் போட்டு தேவையில்லாமல் அவர்கிட்ட போய் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போ படித்தாலும் இந்த பெரியாருக்கு முன்னாள் வந்து எதிர்கேள்விகள்
அது வந்து அப்படியே எழுப்பிட்டாத அப்படின்னு சொன்னா நமக்கு உடனே அதுல ஏதாவது கிராஸ் பண்ணி ஒரு கேள்வி வந்துருது. பெருமை நோக்குதல் தவறு அப்படின்னா ஆகா 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க போலுக்கு, இல்லைன்னு இதெல்லாம் எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க பராசக்தியில கலைஞர் அவர்கள் வந்து வசனங்களில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருப்பார். அது பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இருக்கும். அதனால அவருடைய டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சு நான் பார்த்துருக்கேன். ரெம்பாண்டாதான் ஒரு படம், சிவாஜி சார் படம், அதில் சிவாஜி சார் வந்து பானுமதி வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இவருக்கு ரெண்டாவது ஒய்ஃப் வாரம் செட்டப் பண்ணிக்கணும்னு ஆசை, அதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் துரத்தி விடுவார் வீட்டு விட்டு. துரத்தி விட்டதுக்கப்புறம் வந்து பானுமதி வந்து உண்டாயிருப்பாங்க. அப்போ வந்து சிவாஜிக்கு வந்து லெட்டர் எழுதுவாங்க, இந்த மாதிரி நான் இப்போ தலை முடிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனையார் கலைஞர் ரெண்டு ஒன்றாவதா அறிஞர் அண்ணா அவர்களுடைய கதை, வசனம் வந்து நம்ம கலைஞர் அவர்கள். பானுமதி வந்து நான் தலை முழுகாமல் இருக்கிறேன் அப்படின்னு வில்லியன் கேட்ட சிவாஜி நான் தலை முழுகிவிட்டேன் அப்படின்னு பதில் வந்திருக்கும். அண்ணா அவர்கள் கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவ்வளோ ரத்தன சுருக்கமாக கதையே அதில் உணர்ந்துட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு விமர்சனம் எழுத சொல்லி கலைஞர் அப்பப்போ எல்லாத்துலையும் எழுதிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ பட்டாசு தொழிற்சாலையில் வந்து ஒரு தீப்பொடி விழுந்தது விழுந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவ்வளோதான், அவர் ஒன்றுமே எழுதலை. ஏன்னா இது என்னென்னா பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எழுதியிருந்தார். அதே மாதிரி இன்னொரு ஒரு படிச்சப்போ ரொம்ப சுவாச விஷயமா இருந்தது என்னன்னா, இந்த பூம்புகார் படத்தில் வந்து அந்த கோவலன் இறந்த உடனேமே ஒரு பாட்டு மாயவநாதன் ஒரு கவிஞர்கள் இருந்து நல்ல பாட்டு, அந்த பாட்டில் வந்து அன்பு கொண்டும் அரசின் ஆணை வென்று விட்டது, ஆனால் கோவலன் செத்துருவார் அந்த இடத்துல பாட்டு வர்றதுனால, அன்பு கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அது கரெக்டாக அந்த ஏன்னா இவ்வளோ நல்லவங்க வந்து செத்து போயிட்டாங்க போது நின்று கொள்ளக்கூடிய தெய்வம் வந்து அது எங்கே போச்சு அப்படின்னு, அன்பு கொள்ளும் அரசின் ஆணை வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் எங்கே சென்று விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கே பி சுந்தராம்பாள் அண்ணா அவன் அம்மா வந்து ரொம்ப பக்தி பழம் அவங்க, அவங்க கூப்பிட்டு என்ன அது தெய்வம் எங்கே சென்று விட்டது நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டு. அது வந்து தெய்வம் எங்கேயோ சென்றுச்சுன்னா அது எதுக்கு நான் பாடல நான் பாடல அப்படின்ட்டு. அப்போ அந்த பாட்டு அவங்க பாடினதான் நல்லா இருக்கும்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, நான் அந்த அம்மா பாட மாட்டேன்ட்டுச்சு. விஷயம் கலைஞருக்கு போயிருக்கு, அப்போ மாற்றிக்கலாமா, ஆனால் பாட்டு நல்லா இருக்கு, அன்பு கொள்ளும் அரசன் ஆணை வந்து வென்று விட்டது, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே சேர்ந்து விட்டதுன்னா அந்த மீனிங் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் கரெக்டாக இருக்கா நான் அந்த அம்மா பாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஒரு கலைஞர் அதை வாங்கினாரா, வாங்கி அப்படியே பார்த்தாரு, நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாற்றினார். அதாவது தெய்வம் இங்கே சென்று விட்டது காணையும் போயிடுச்சு அப்படின்ட்டு இருந்ததை தெய்வம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொல்லி மாற்றி இப்போ உண்மை அந்த அம்மா கிட்ட கொடுங்க அண்ணன். உடனே கே பி சுந்தராமல் படிச்சுட்டு பரவாயில்ல தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு சொல்லி அவங்கள தெய்வம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிட்டாங்க. அந்த பர்டிகுலர் இடம் வரும்போது அவங்க நினைச்சாங்க தெய்வம் ஒன்று அம்மன் இம்மன் ஏதாவது ஒன்று காமிக்க போகிறாங்க, சாமி ஏதாவது வரப்போது காமிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நின்று கொள்ளும் தெய்வம் இங்கே வந்து விட்டதுன்னு கண்ணுக்கு விஜயகுமாரியை வந்து ஷாட் போடுங்க அப்படின்ட்டு அவங்கள தெய்வமாக்கிட்டாரு. இந்த அம்மா ஒரே ஷாக்கு, என்னது என்ன ஏமாத்திட்டீங்க, தெய்வம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு விஜயமாய் வர்றது எங்களை பொறுத்தவரைக்கும் கலைஞர் சொல்லியிருக்காரு அவங்க தான் இந்த இடத்த தெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்படி கலைஞர்கிட்ட வந்த அந்த சாதுரியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ விஷயங்கள்ல அந்த சாதுரியங்கிறது அந்த எழுத்து
திறமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி கலைஞருக்கு வந்து இந்த பேர் கலைஞர்னு சொல்லி பேர் வர்றது அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது. என்னன்னா நெய்யல் எம்ஆர் ராதா அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு நட்பு, நல்ல புரிதல் அதோடு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து திடீர்னு ராதா அவர்களுக்கு வந்து அண்ணா அவர்கிட்ட ஏதோ கோபம், கோபம் வரும்போது அப்போ இவர் ஒரு ஊரில் நாடகம் வைக்குதுன்னா பக்கத்துலேயே ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் ராதான நாடகம், அண்ணா அவர்கள் நாடகம் அது ஒன்று நடந்துட்டு இருக்கும். அப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க, இவர் பார்த்துருக்காரு எம்ஆர் ராதா அவர்கள், அறிஞர் அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய போஸ்ட் எல்லா பக்கம் ஒட்டியிருந்தாங்க. இவருக்கு அவர் மேலே இருக்கிற கோபம், இவர் நாடகத்துக்கு யார், நம்ம கலைஞர் தான் கதை வசனம் அந்த நாடகத்துக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டோடனே இவர் வந்து இவரும் அறிஞர் மூத்தா முத்து மு கருணாநிதி அவர்களின் தூக்கி தூக்கி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டார். இது அண்ணா வரைக்கும் போயிடுச்சு, அவர் ஒன்றுமே கண்டுக்கல. கலைஞர் பதறி போய் என்னங்க இப்படி பண்ணி வச்சிட்டீங்க, இல்லை இல்லை அது அந்தால அண்ணா அறிஞர்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு அதனால தான் நான் உனக்கு போட்டேன், அவர் மட்டும்தான் அறிஞர் நான் அறிஞர் அதனால் அவருக்கு போடலாங்க அப்படின்னா எம்மாரோ வழக்கமான பாணியில் கேட்டேன். அப்போ நீங்கள் முப்பாளா அந்த ஆள் மட்டும்தான் அறிஞர்னா நீங்களாம் முப்பாளா, நீங்கள் கடைவசங்கள் எழுதிக்க நானும் ஓகே பண்ணிக்கல. அது இல்லைங்க, அவர் அறிஞர் நான் சாதாரண ஒரு கலைஞர் அவ்வளோதான் அப்படின்னாரு. அப்போ அந்த டைட்டிலையும் அவன் கொடுக்குறேன், கலைஞர் மு கருணாநிதினு சொல்லி. அதுக்கப்புறம் அது அந்த இது கடைசி வரைக்கும் அவர் சேர்ந்தார். என்னன்னா அவர் அண்ணா அவர்கள் மேலே வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு மரியாதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னி பதறி போய் சொல்லி அவர் உடம்பிய மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து அவருடைய சில தைரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் மாமூலாக சொல்கிற மாதிரி, இந்த பேர் மாத்திருக்காக தண்டவாளத்தில் பார்த்தது அது இதுன்னு இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு சினிமாவுக்கு வர காலத்திலேருந்தே அவருடைய துணிச்சலுங்கிறது எல்லாத்துக்கும் வரவே வராது. ஏன்னா வேலை தேடி போகிறோம், ஒரு வேலை தேடி போகும்போது என்ன கேட்பான், என்ன சம்பளம் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படிமா, தண்ணி பாட்டு போடுவோம், எவ்வளோ வேலை சொன்னாலும் அதை கொடுங்க, எதுவும் என்ன சம்பளம் கொடுப்பீங்க என்னென்ன, அவங்க தான் சாய்ஸ். இவர் வேலை தேடி போகிறாரு, இவர் முதல் முதலாக சினிமாக்குள்ளே வேலை தேடி வர்றாரு. ஈசாமின்னு ஒரு டைரக்டர், அவர்கிட்ட போய் நிற்கும் போதே இவர் முதல்ல எனக்கு 250 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் சம்பளம் தரணும், அவங்களுக்கு முடியுமா, 250 குறையக்கூடாது அப்படின்ட்டுக்காரு. அப்புறம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் நான் வேலை பார்ப்பேன், எவனாவது இப்படி கண்டிஷன் போடுவானே வேலை கேட்குற இடத்துல, இல்லை இருந்தால் வித்தியாசமாக இருக்கான், 5 மணி வரைக்கும் தான் வேலை பார்க்குறாங்கிறான், அதுக்கப்புறம் பார்த்தா 250 ரூபா சம்பளம் இன்வால்வ் நிர்ணயம் பண்ணிட்டு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா அதில் வந்து ரொம்ப அதில் வந்து கேட்குற நியாயம் தான். ஏன்னா இந்தளவுக்கு எழுத்து வந்திருந்தாலும் அந்த திறமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது வரும்போதே தலைவனம் தான் இருந்தாலும் இந்த அளவு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. இவர் ராஜ்குமாரி படம் அதில் எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோ, அந்த படம் அப்படியே வந்து அபிமன்யுன்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த 1 படத்துக்கும் எல்லாமே உட்கார்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மாங்கு மாங்கன்னு கதை வசனம் அது இது அதில் பாட்டெல்லாம் வேறு எழுதியிருக்காரு, தென்னு வேறு எழுதிட்டு அந்த ரிலீஸ் அப்போ எல்லாம் வாண்டப்பட்டவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த 2 படம் நான் அப்படி ராத்திரியும் போலும் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன், அப்படி பண்ணியிருக்கேன், நான் தான் வசனம் எழுதியிருக்கேன், ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே சொல்லி
எல்லாத்தையும் சொந்த பந்தங்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, எனக்கு இதே அனுபவம் எனக்கு நடந்திருக்கு. சிவப்புராஜாக்கள் முதல் மீன் பயராக்கள் ஒன்று, நானும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சிவப்புராஜாக்களுக்கு வந்து கூப்பிட்டு வந்து என் பேரையே காணும். அது அது வேற சமாச்சாரம். அது மாதிரி இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு எல்லாமே நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கடைசியில் டைட்டில் வரும்போது வந்து வசனி உதவி முழு கருணாநிதி அப்படின்னு போட்டிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கதை எழுதி திரைக்கதை எழுதி வசனம் பண்ணி கடைசியில் வசனி உதவி அப்படின்னு சொல்லி போட்டோடனே அப்போவே வீட்டில் சம்சாரம் வந்து எல்லாம் திட்டி சொல்லி எல்லாம் பேக்க பண்ணி ஊருக்கு புறப்படும், வேண்டாம் இந்த சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிக்ஸ் ஆகும். ஏன்னா அந்த உழைச்சலுக்கு வந்து அந்த கருத்து திருத்தி அப்படிங்கிறது வந்து அது அவ்வளோ கஷ்டமான சமாச்சாரம், அது ஜீரணம் பண்ணிக்கவே முடியாது. என்ன திருநாளும் காசு போனாலோ போயிட்டு அவ்வளோ பரவாயில்ல, அந்த கருத்து அதை வந்து திருவிழுது அப்படிங்கிறது ஜீரணமே பண்ணிக்க முடியாத ஒரு சமாச்சாரம். இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடனே போயிட்டார். போயிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவர் வீடு உண்டு, அவர் வேலை உண்டு. ஏன்னா அதுக்கு முன்னாலே ஏஎஸ்ஏ சாமி கேட்டிருக்காரு, இந்த 5 மணிக்கு வேலை பார்த்தோம் சொல்லிக்கேன், 5 மணிக்கு மேலே என்ன, 5 மணிக்கு மேலே இயக்கம் இயக்கத்துக்கான போராட்டம் எழுத்து அதை வந்து எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன், அது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், அதனால தான் 5 மணி வரைக்கும் தான் வேறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் முழு நேரம் இயக்கம் அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லி போயிட்டார். அப்போ வந்து அந்த ராஜகுமாரி படம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் வந்து அபிமன்யு அந்த படமும் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுக்கு அடுத்தது வந்து மருது நாட்டுகளை ஒரு சின்ன, அப்போ விஎம் ஜானகி ரொம்ப பாப்புலர், மருது எம்ஜிஆர் அவர்கள் தான் அதில் படம் எதுவும் ப்ராப்ளத்தில் நின்று போச்சு. நின்று போனதில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எதுவும் ப்ராப்ளம் ஃபைனான்ஸ் அது எல்லாம் சரி பண்ணிட்டாங்க, ஆனால் அந்த டைரக்டருக்கும் இந்த ரைட்டருக்கும் கதைவசன் எழுதுகிற ஆள் இருக்காங்களே அவங்களுக்குள்ள ஒத்தே வரல. அப்போ கதைவசன் எழுதுக்கு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, படத்தை ட்ராப் பண்ணிடலாமா அப்படிங்கும்போது எம்ஜிஆர் இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நல்ல கதை அப்படின்ட்டு எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை தேடி வீட்டுக்கு வர்றார் சொந்த ஊருக்கு. அப்போ வாங்க வாங்கன்னெல்லாம் கூப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்க என்ன அப்படின்னு ஒன்று, அப்புறம் வந்து என்ன என்ன விஷயம் இந்த பக்கம் ஏதாவது ஷூட்டிங் வந்தீங்களா என்ன, இல்லை இல்லை சினிமாவுக்கு மறுபடியும் உங்களை கூப்பிட வந்தேன் அப்படின்னு ஒன்றே ஒய்ஃபு மதுரைகிட்ட எல்லாம் இருந்தாலும் காஃபி ஊற்று அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு பாக்கியாரி போயிட்டார். இவரு சாப்பிட்டு நீங்கள் புறப்படலான்னு என்ன, அவர் எங்கே அவர் எங்கன்னா இல்லை அவர் சினிமான்னா வேண்டான்றாரு உங்களை அனுப்பிச்சி விட சொல்லிட்டாரு, வரவே மாட்டேன்றாரு, அவ்வளோ கசப்பான அனுபவம் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து எம்ஜிஆர் கெஞ்சி கூத்தாடி அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி அம்மாவை சமாதானப்படுத்தி இந்த படத்தில் பேர் வந்து எந்த காரணம் ஒன்றும் மிஸ் ஆகாது, கண்டிப்பாக முதலேருந்தே இந்த பேர் வந்து போட சொல்கிறேன், அதே மாதிரி சம்பளமும் அவருக்கு என்ன சம்பளமோ அதெல்லாம் பேசியாச்சு, கண்டிப்பாக எதுவுமே மிஸ் ஆகாது, எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் மனைவி அம்மா எல்லாருமே சேர்ந்து அப்போ இவ்வளோ தூரம் அவர் வந்து உங்களோட நடித்தவர் உங்கள்கிட்ட பழகினவர் உனக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்காரு, அதனால் நீ சினிமா விட்டக்கூடாது, சினிமாவில் உனக்கு ரொம்ப நல்லா எழுதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இவ்வளோ சொல்கிறார், நீ போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மருது நாட்டு இளவரசி வந்து எழுத ஆரம்பித்தார். அது எழுதிட்டு இருக்கும்போதே அந்த படம் முன்னோட கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஃபைனான்ஸபிள் அது, அதுக்கு நடுவுலேயே வந்து மந்திரி குமாரி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுன்னு அப்படி ஒரு பேர், அவருக்கும் பேர் கலைஞரவர்களுக்கும் பேர், அப்பதான் நம்ம இவர் வந்து கலைவாணர் வந்து எம்எஸ்கே அவர்கள் அவர் ஒரு படம் ஆரம்பிக்கலாம் மணமகள்னு சொல்லி ஒரு படம் ஆரம்பிக்கிறது அவருடைய டைரக்ஷன்ல படம் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அவர் மந்திரி குமாரி படத்தை போய் பார்த்து யார் அது யார் கதை வசனம்னு, யாரோ ஒரு ஆள் புதுசுன மு கருணாநிதினு போட்டு அவர் போய் பிடிச்சிட்டு அப்படின்னு. அப்புறம் எங்கேயும் போயிட்டு என்எஸ்கே மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவர் உதவியாளவே யாருக்கிட்டே அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா உங்களுக்கு நான் என்ன வேலை சொன்னேன், அந்த கலைஞசன் எழுதுகிறான பிடிச்சிட்டு வரான்னு என் கூட உட்காந்து அரட்டை அடிச்சிருக்கு, யாரும் அந்த பையன், அந்த பையன் தான் மு கருணாநிதிங்க. என்னையா சொல்கிறேன்னா ஆமாங்க அவர் தான், இவ்வளவு சின்ன பையன் இருந்தா அப்படின்னு சொல்லி அவர் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறமா சரி வாப்பா பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் மேலே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போனால் மாடிக்கு போய் பேசிக்குவோம் அப்படின்ட்டு. மாடிக்கு போனால் கலைஞருக்கு ஒரு ஷாக்கு, என்னென்னா ஜீவா அவர்கள் வந்து உட்காந்துருக்காருங்க. என்னென்னா அவர் போலீஸ் வாண்டட் கேஸில் இருந்திருக்காரு, அவர் என்எஸ்கி அவர்கள் தான் அடைக்கலம் கொடுத்து இது பண்ணிக்காரு. கலைஞர் அப்படியே பார்த்துன்னுமே கண்ணெல்லாம் கலைஞர். ஏன்னா வாழ்க்கையில் உண்மையாக ஜீவா அவர்களை எல்லாம் பார்த்துட முடியுமா நம்ம அப்படிங்கிற மாதிரி நினைச்ச, அவரை வந்து அவர் இடத்துல போய் அவரை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலைஞர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவனுக்கு நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்க, எனக்கு சினிமாவுக்காக கூப்பிட்டீங்க, அதை விட என் லைஃப்பில் எனக்கு வந்து இது இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது வந்து இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு. அப்புறமா சரிப்பா இந்த மாதிரி கேரளாக்கார ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவருடைய கதையை தான் ஓகே பண்ணி வச்சுருக்கேன், நான் தான் டைரக்ஷன் பண்ணுறேன், நீ எழுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வசனம் வந்து நீ தான் எழுதணும் அப்படின்னு. சரிங்க எழுதுறேன், நான் சொன்னால் அந்த கேரளாக்கார கேட்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர்கிட்ட பேசிட்டேன், நீ எழுது அப்படின்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து உட்காந்து எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டார். அப்புறம் என்னப்பா சம்பளம் பேசலையே, எவ்வளோ சம்பளம்னா நீங்கள் பார்த்து எவ்வளோ கொடுத்தாலும் ஓகேங்க அப்படின்னு. கலைஞர் சிரிச்சுட்டே ஒரு பேப்பர் எடுத்து ஒன்றுன்னு போட்டு இவ்வளோதான் சம்பளம் ஓகேயா, அது ஓகே தான், நான் பக்கத்தில் ஒரு சைபர் இப்படி ஒன்றுமே போடாமல் ஒரு ஒன்றுன்னு போட்டிருக்கீங்களே, ஒரு சைபர் ரிவியூ போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னாரன். உடனே அவர் குசும்பா கலைவன் அவர்கள் வந்து அந்த ஒன்றுக்கு இடது பக்கமாக ஒரு சைபர் போட்டிருக்காரு, அப்புறம் இன்னொரு சைபர் போடுங்களேன் அப்படின்னு, இன்னொரு சைபரா அப்படின்னு மறுபடியும் ஒரு சைபர், இன்னொரு சைபரை போடுங்களேன் அப்படின்னு, ஒரு நாலு சைபர் போட்டதுக்கப்புறம் ஆ அப்படி பண்ணி என்எஸ்கே சொல்கிறாரு, ஏப்பா ஒன்றுக்கு பக்கத்தில் இடது பக்கம் எவ்வளோ சைபர் போட்டதா என்ன, நாலு சைபர் போட்டிருக்கேன், அது எதுக்குமே சைபர் வாங்கி இல்லையே, இதுதான் சம்பளமானாரு, அந்த பேப்பர் கொடுங்க நான் வாங்கி அப்படி திருப்பி இப்படி காமிச்சாரா 10,000 அப்படின்னு, 10,000 அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு, இல்லை இதுக்காகவே 10,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மணமகன் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பார்த்தா புரட்சி தலைவர் இவர் கலைஞர் அவங்க எல்லாருமே சேர்ந்து எம்எஸ்கே அவங்கெல்லாம் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எல்லாருமே பார்ட்னர்ஷிப் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து எடுக்கப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், ரவீந்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இல்லை அவருடைய சம்ம சுபாஷன் எங்களுக்கு எழுத்து வேலை பார்த்தவர், அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு இருப்பார். அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னார். அப்போ தான் கலைஞர் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னொரு மேட்டர் சொன்னார், அதுவும் ரொம்ப, அதாவது டிஆர் சுந்தரம் மாடர்ன் தேட்டர்ஸ் எவ்வளவோ வெற்றி படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்துகிற அந்த சுந்தரம் அப்படின்னா அவர் தெரிஞ்சு எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த சமயத்துக்கு சவுக்கிலேயே அடித்தாலும் அடிச்சு கொடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் அவரை பற்றி அவ்வளோவெல்லாம் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு படம் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ கலைஞர் வந்து நல்லா ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துருக்காரு. இந்த மாடர்ன் தேட்டர் சுந்தரம் சொல்ல போனோம்னா எம்ஜிஆர் அவர்களை வச்சு அலிபாபா 40 அந்த படம் எடுத்தவர், நம்மளும் எம்ஜிஆர் கொஞ்சம் காய்ச்சிட்டு கொடுக்காம விட்டார், ஏதோ அவருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் அவரால் காய்ச்சிட்டு கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் வேற ஏதோ ஊருக்கு வந்து எம்ஜிஆர் அங்கே போயிருக்காரு. அப்போ அந்த மாடர்ன் தேட்டர் சுந்தரம் வந்து நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க படம் பார்க்குறியா அப்படின்னாரு. எந்த படம் அப்படின்னாரு, இல்லை அந்த அலிபாபா 42 ஒரு படம், நான் இன்னும் முடிக்கவே இல்லை, இன்னும் நான் ஒரு 2-3 வேலை இருக்குது 4 அப்படின்னு இவர் மனசுக்குள்ள எப்படி என்னை கூப்பிடுவாரெல்லாம் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ போய் பார்த்தா ஃபுல் படம் அப்படின்னு காமிச்சாரான். இவர் ஒரே ஷாக்கு பூமி வச்சு முடிச்சிட்டாரு படத்தை. அந்த மாதிரி ஒரு சுந்தரம்ங்கிறவர் வந்து அப்படி ஒரு கெட்டிக்காரர், அதே நேரத்தில் வந்து பயங்கரமான முரட்டுத்தனமான ஒரு கேரக்டர். அவர் வந்து கலைஞரை கூப்பிட்டு எங்கள் இங்கிலீஷ் படம் அந்த படத்தை வந்து இவ வந்து அப்படியே கொஞ்சம் இன்டிமைஸ் பண்ணி சமூக படமாக மாற்றி கொடு, அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது, அது சமூக படமாக வந்து எழுதி கொடு
அப்படின்றக்காரு. அவர் படமையும் போட்டு காமிச்சிருக்காரு, படமெல்லாம் பார்த்துட்டு அவரை கலைஞர் வந்து அதுக்கப்புறமா திருப்பி குடும்பம் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் கொண்டு கொடுத்துருக்காரு. கொடுத்தா அவரை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தோமே அவர் கோவம் மறுபடியும் படிக்கிறாரு, படிக்கும்போது நான் கூட இருக்கணும்னு சொல்லி கலைஞரே படிச்சு காமிக்கிறாரு. ஆனால் கலைஞர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய அந்த ஹிஸ்டாரிக்கலாக இருக்கிறத வந்து சமூகமாக மாற்ற சொன்னது இருக்க, அது சமூகமாக மாற்றினா சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹிஸ்டாரிக்கலாக அப்படியாவே அதே மாதிரியே வந்து அவர் அதுக்கு கதை வசனமாக அத்திரிக்கை வசனம் எல்லாம் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு ஒரே கோபம், நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு. இல்லைங்க, ஒரு எழுத்தாளனா எனக்கு தெரியுது, அதை மாற்றினா சரியாக வராது, அதனால் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கொண்டா அப்படின்னு மாதிரி சொல்லி, நான் சொன்ன நீ செஞ்சாலும் என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டார். அப்போ உங்களுக்கு தான் இது வேண்டாமல்ல, நான் எழுந்து உங்களுக்கு பிடிக்கல, அப்புறம் எதுக்கு இதை வாங்கி வச்சிட்டீங்கன்னு அந்த டேபிள் மேலே வந்து அந்த ஃபைலை உங்களுக்கு வாங்கிட்டு போயிட்டார் கலைஞர். அவருக்கு ஒரே ஷாக்கு, என் டேபிள் மேலே வந்து இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு ஃபைனல் ஒரு ஆள் வாங்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா கலைஞர் வந்து அவருக்கு இருக்கிற நம்பிக்கையில் இதை தானே படமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே டிஆர்எஸும் கூட சிதம்பரம் ஜெயராமா அவரை கூப்பிட்டு, என்ன யார் இந்த பையன், என்ன என்ன எழுத்துக்கு இந்த அளவுக்கு தைரியமாக இப்படி வந்து இப்படி பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, இல்லைங்க அவர் அவர் எழுத்து மேலே இருக்கிற ஒரு இதில் இப்படி பேசினா சரியாக வந்துடும் அப்படின்னா. அப்புறம் அவர் வந்து பேசி பார்த்துருக்காரு, என்ன பேசினாலும் கலைஞர் நான் எழுத்து வந்து வளைஞ்சு கொடுக்காது, நான் வளைஞ்சு கொடுப்பேன், எழுத்து வளைஞ்சு கொடுக்காது, முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் இவர் அவருக்கு எதுக்காப்பில் ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி இவர் எடுத்து அதுக்கப்புறமா வந்து கலைஞரும் படம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்குமே பயப்படாமல் ஒரு துணிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கலைஞர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் எனக்கு. நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாக்யராஜின்னு பேர் வச்சாங்க இல்லையா, நான் அப்போ தான் நினச்சிவேன், என்னென்ன இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு இல்லையா, அப்போ வந்து எனக்கு அவரையும் ரசிச்சிருக்கேன், இவரையும் ரசிச்சிருக்கேன், அவர் நடிக்கிறது மற்ற சினிமா எல்லாமே அவர் தரமாக இருக்கு, ஆனால் இவர் பிறந்தங்கிற உண்மை மட்டுமே இவர் எவ்வளோ ஆண் பிறந்த வச்சுக்கிட்டு போட்டிருக்காரு, இது வச்சு தானே அவரும் இருந்தார் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் நான் பாட்டில் சென்னைக்கு வந்துட்டேன் புறப்பட்டு. ஆனால் அவர்கிட்ட பேசுறதும் பேசிக்கிட்டு இருந்தேன், இவருக்கிட்டையும் நான் பேசுறதை எப்பவுமே போல பேசிக்கிட்டே இருந்தேன், இவர்கிட்டயும் இவர் மேலே இந்த அபிமானமும். அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், என்னென்னா அங்கே போனாலும் இங்கே வரக்கூடாதுமா, இங்கே போனாலும் அங்கே வரக்கூடாதுமா, போனால் அதோட சரி முடிஞ்சு போச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லுவான். பட் நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்மா இருக்கும்போது நான் வந்து விஜயகாந்த் படத்துக்கு கலைஞர் அவர்களும் பூஜைக்காக வர்றாரு, அதில் வந்து ஸ்டேஜில் நீங்கள் உட்காருவீங்களான்னு தாராளமாக உட்காருவது என்ன இருக்கு எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ எல்லோரும் பயந்தாங்க, என்னென்ன அவங்க கூட ஸ்டேஜில் வந்து ஏறி உட்காந்தா இந்தியாவில் குடிக்காதவா சொல்லுவாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லல, அவரு எங்கிட்ட கேட்கவும் இல்லை. அதே மாதிரி மீட்டிங்கில் முதல் முதல்ல நான் பேசும்போது அப்பவும் இதே மாதிரி தான் நடந்தது, என்னென்னா அமெரிக்காவிலேருந்து வந்து நான் பேசுகிறேன், அப்போ நம்ம திராவிட முன்னேற்றக்காரருக்கு எதிர்ப்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்போ கலைஞர் கலைஞர்னு பேசணும்னு கூடுதலாக ஒரு ரெண்டு மூணு பேர் எழுந்திரிச்சிட்டான், ஓ சொல்லு இந்த கலைஞர் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஓ உட்காரியா அப்படின்னு ஓ சின்ன பையன் அவன் ஓ ஓ சொல்லுங்கிறான் என்ன ஏய் உட்காரே இல்லையாரு அப்படின்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. அவர் வயசு என்ன, என் வயசு என்ன, என்ன பேர் சொல்ல சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், எம்ஜிஆர் அமெரிக்காலேருந்து வருவார், வந்து இப்படி நான் பேர் சொன்னேன் அவங்க நியூஸ் என்ன அவர் நியூஸ் என்ன எப்படி அவரை பேர் சொல்லிக்கூடாதுன்னு கண்டிப்பாக என்னை கேட்பார், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு, அதனால் அவர் பிள்ளைங்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பேப்பரில் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு அவருடைய எழுத்துக்கும் அவருடைய புலமைக்கும் நீ தகுந்த மரியாதை கொடுத்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு நாள் குரு வந்து 5 கிலோமீட்டர் வரேன், ஆனால் அவருடைய அந்த புலமை அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஆனால் நீ அவருக்கு கொடுத்த மரியாதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா. அது மாதிரி ஏதோ கால சூழ்நிலையெல்லாம் அவர் ரெண்டு பேரும் எதிர்ப்பு எதிர்ப்பு வந்தாங்களே ஒழிய, ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்குள்ள வந்து அந்த மரியாதைகள் இருந்துட்டு இருந்தது. அதனால தான் கலைஞர் நான் என்ன படம் பண்ணாலும் கலைஞர் அவர்கிட்ட போய் அந்த புதுசாக வந்து அவர் பார்க்குறதுக்காக புதிய காட்சி போடுவேன், இன்னும் நம்மளால இன்னும் எதுவும் நிறைய படம் நான் 1000 படம் எல்லாம் போட்டு காப்பேன்,
உடனே அவர் வந்து பார்த்துட்டு படத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் என்னங்கிறது வந்து ரொம்ப நேரம் கூட உட்காந்து பேசுவார். ஸோ அது அந்த அளவுக்கு வந்து என்னுடைய படங்கள்லாம் இருவாருந்தா அதே மாதிரி அவர் கையால் நான் அவார்டு வாங்கினேன். இது எல்லாத்துக்குமே ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, என் ஊர்லேயே என் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவன் மட்டும் பாக்கி இல்லைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, கலைஞர் என்ன பாக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவார். அது எனக்கு உண்மையிலே இவ்வளவு பாசிட்டிவ் போன என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவர் காலையில் பர்த்டேக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி என்ன பாக்கி இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு வாழ்த்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து என்னை பற்றி விவேக் ஏதோ ஒரு தடவை எழுந்தாப்புல, விவேக் குமூகத்தில் இப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்கா அதை படிச்சுப்பாரு, பாண்டியாவுக்கு இப்படி எழுதியிருக்காப்புல அதை படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பாக்கியமாக பேர் வச்சது வந்து கலைஞர்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது எந்தியாருக்கு இந்த அளவுக்கு இவங்கள்ட்டையும் அந்த அளவுக்கு இருக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுங்கிறது என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். மழை வேறு வந்துருச்சு, இடைஞ்சலாகி போச்சு எல்லாத்துக்கும். மீண்டும் மீண்டும் மறுபடியும் சேகர்பாபு அவர்கள் யாருக்குமே நான் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சு நான் பார்த்து போயிட்டே இருந்துட்டேன். சேகர்பாபு அவர்கள் எனக்கு முன்னால் பேசினவங்க, வெற்றி அழகன் அவர்கள், இன்னும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும், ஏன்னா அவருடைய உயிர் மேலான உடன்பொருட்கள் அவருக்காக இவ்வளோ வருஷமாக இருந்து இப்போ கூட 40-க்கு 40 அப்படிங்கிறது காரணமே நீங்கள் தான். அதனால் உங்களை எல்லாம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.